எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபன் ஸ்டாக் யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த கொத்து புரோட்டா நிகழ்ச்சியில இன்னைக்கு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும், அப்படிதான் சொல்றாங்க, ஓடிக்கொண்டிருக்கும் படம் பீஸ்ட். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. அதாவது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தளபதியோட ரசிகர்களே நிறைய பேர் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் சார்பாக நம்ம தளபதிட்ட நானே சில கேள்விகள் கேட்கலான் இருக்கேன். அதுக்கு நம்ம தளபதியே பதில் சொல்ல போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டையை கலப்பலாம். தளபதி அவர்களே வணக்கம். தளபதி அவர்களே, இன்னைக்கு வரைக்கும் திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க உங்க படம் பீஸ்ட், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தளபதி நீங்களே இப்படி சிரிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டினு கீஞ்சிரும். ஐயோ தளபதி, ஏற்கனவே உங்க படம் ஒரு தியேட்டர்லயே கூட்டம் இல்லையா? ஆள் இல்லாம பாப்கார்ன் விற்கிறவன் பண்ணி வைக்கிறவன்லாம் கூட்டியாந்து ஹவுஸ்ஃபுல் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லு காமிச்சு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த கதைக்கு ஓகேவே சொல்லியிருந்துருக்க மாட்டீங்க. கமிட் ஆயிட்டேனே, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இதுக்கப்புறம் விஜய் படமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை தளபதி, உங்கள் ஃபேன்ஸ் சொல்லிடுவாங்க பார்த்துக்குங்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, நெல்சன் மேலே என்ன நம்பிக்கையில் நீங்கள் இந்த படத்துக்கு ஓகே சொன்னீங்க? எனக்கு பயம் இல்லை, அதுக்கு தான் சாம்பிள். ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்கே. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா பீஸ்ட் 2 வரும் போலயே. பத்தல பத்தல, உன் கண்ணுல இன்னும் பயத்தை நான் பார்க்கணும். ரைட், அப்ப பீஸ்ட் 2 கன்ஃபார்ம். பார்ட் 2 ஆது நாங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா? வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதுவும் சரிதான் தளபதி, நீங்க பார்ட் 2 எடுத்தாலும் சரி, இல்ல புதுசா ஒரு கதை எடுத்தாலும் சரி, உங்க இமேஜ் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு ஒரு படமா செலக்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு வைங்களே, உங்க இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். எப்பா டேரக்டர்ஸ், யாராவது ஒரு நல்ல கதையோட போய் அவரை போய் பாருங்கப்பா, ஏன்னா ஒரு நல்ல கதைக்காக தான். நெல்சனே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், தளபதியை வச்சு சூப்பராக படம் எடுத்துட்டீங்க, அப்புறம் நம்ம தலையை வச்சு எப்போ படம்? ஃபோன் பண்ணா செகண்ட் லைன் போகுது. அந்த பக்கம் யாரையா நம்ம தலை போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வலிமை படத்தை பற்றி பேச விட்டு வரவே இல்லை. தலை தலை, ஒரு நிமிஷம், நம்ம சேனல் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இதே மாதிரி வேற எந்த ஹீரோ கூட பேசணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தலையை பார்த்து வந்துடுறேன். பாய் தலா தலா.